அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலிகையின் ரகசியம் என்ற பெயரில் வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இன்று உணவே மருந்து என்ற தலைப்பிலே நாட்டுக்கோழி முட்டையை உபயோகித்தால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் பல வியாதிகளை தீர்க்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் நாட்டுக்கோழிகளும் நாட்டுக்கோழி முட்டைகளும் தேவைப்படுகிறது. இதை இந்த நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் பயன்படுத்துவதால் நம் உடலில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை கட்டுப்படுத்த இயலும் என்பதை மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தினசரி உணவில் 2 முட்டை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, இரத்த குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் தாது சத்துக்கள் எது எது குறையாகலோ எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இதில் கிடைத்துவிடும். ஆனால் நாட்டுக்கோழி முட்டைகள் பண்ணைகள் கிடைக்கக்கூடிய முட்டைகளோ அல்லது கோழி முட்டைகள் விற்பனைக்காகவே கோழிகளை கூண்டில் அடைத்து செய்யக்கூடிய அந்த கோழிகளின் முட்டைகளோ அந்த அளவுக்கு சத்துக்களை எதிர்பார்க்க இயலாது. இயற்கையான முறையில் மேய்ந்து திரிந்து கொண்டிருக்கும் கோழிகளின் முட்டைகளே நான் கூறிய அனைத்து வேலைகளையும் செய்யும். காரணம் என்ன? இயற்கையாக மேயக்கூடிய கோழிகள் பல விதமான மூலிகைகளையும் பல விதமான பூச்சிகளையும் உண்டு வாழ்வதால் அதனுடைய முட்டைகள் மிகவும் சக்தி உள்ளதாகவும் சக்தி பெற வாய்ப்பு உள்ளதாகவும் ஏற்படுத்தி தரக்கூடிய தேவையான சக்திகளை ஏற்படுத்தி தரக்கூடிய சத்துக்கள் அந்த முட்டையில் உள்ளது. ஆகவே தயவுசெய்து எல்லோரும் கடையில் இருக்கும் முட்டைகளை விட நாட்டுக்கோழி முட்டைகளை தேடி அதை வாங்கி உண்ணும் பொழுது நிறைய சத்துக்களை நீங்கள் பெற இயலும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய வகையிலே அந்த கோழிகள் நிறைய மூலிகைகளை மேய்ந்து திரிந்து உணவாக உட்கொள்கிறது. ஆகையால் நிச்சயமாக நாட்டுக்கோழி முட்டைகள் ஒவ்வொரு வீட்டிலுமே எல்லோருமே நாட்டுக்கோழிகள் வளர்க்கலாம் என்பதை மிக அவசியப்படுத்தி ஒவ்வொருவரும் நாட்டுக்கோழிகளை வளர்த்து அதன் மூலமாக முட்டைகளை சேகரித்து உண்டு நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்பதையும் நீண்ட நாள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.